இன்றைக்கி நடந்த பிக்பாஸ் நிகழ்ச்சியில் கமல் சாருக்கு முன்னாடி அசீம் வந்து மகேஸ்வரியை ஒப்பிட்டு பேசினது வந்து ரொம்ப தப்பு. ஒரு சிங்கிள் மதரோட சேலஞ்சஸை கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காத ஆண்மகன்களோட ஒருத்தனாக இவனும் இருக்கிறான். அசீமோட புரிதல் ரொம்ப தப்பாக இருக்குது, ரொம்பவே தப்பா. மகேஸ்வரி பொறுத்த வரைக்கும் மகேஸ்வரியோட கதைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கதை எனக்கு பெருசா உடன்பாடு இல்லாம தெரியல. பிகாஸ் நானும் பார்த்தீங்கன்னா என் மகனை பிரிஞ்சு தான் இருக்கேன், அவங்களுக்கு மகன் கூட இருக்காங்க, எனக்கு என் மகன் கூட இல்லை. அசீமை பொறுத்தவரை அவன் மனைவியையும் மகனையும் பிரிந்து இருக்கான். அசீம் மனைவி சிங்கிள் அம்மா, அவள் கணவனை பிரிஞ்சு சிங்கிள் அம்மாவாக அவளோட மகனை வளர்த்து வருகிறான். ஒரு அம்மாவுக்கு தான் தெரியும், தனியாக குழந்தையை வளர்க்க இரவும் பகலும் ஆண் துணை இல்லாமல் தனிமையில் வளர்ப்பது எவ்வளவு கடினம் என்பது. அசீம் பேசுகிறப்போ மகேஸ்வரி குழந்தையோடு இருக்கிறாள்னும் அவன் வந்து குழந்தை இல்லாமல் இருக்கிறான் என்றும், திருமணத்திற்கு பின்பு ஒரு பெண் கணவன் இல்லாமல் தனிமையில் குழந்தையோடு இருக்கிறாள் என்று கொஞ்சம் கூட துளி கூட மகேஸ்வரியின் நிலைமையை அவளுடைய அம்மாவாக அவள் தன் மகனுக்கு செய்யக்கூடிய கடமைகளை யோசிக்காமல் பேசுகிறான். எப்போதும் ஒருவரை பேசுறதுக்கு முன்னாடி தன்னை யார் என திரும்பி பார்த்துக்கணும். மகேஸ்வரி குழந்தையோடு இருப்பதா கஷ்டம் கிடையாது, சந்தோஷமாக இருக்கிறாள் என நினைப்பது போல் இந்த அசீம் பார்க்குறான். சும்மா வாரத்தில் ஒரு நாள் போய் தன் மகனை பார்த்துட்டு வர்றான், அந்த ஒரு நாளில் எங்கே வெளியே ரெஸ்டாரண்ட்டு ப்ளே ஸ்டேஷன்னு கூப்பிட்டு போய் விளாண்டுட்டு வருவான். அவனுக்கு என்ன தெரியும், அந்த குழந்தைய அவங்க அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்க்குறா தனிமையில். அவனுக்கு உடம்பு சரியில்லைன்னா பார்க்குறது, அவனுக்கு ஸ்கூலுக்கு என்ன வேணும்னு பார்க்குறது, அவன் படிப்புக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்குறது, அவளோட வெளி உலக பிரச்சனைகளை டீல் பண்ணுறது, எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. இவன் டீல் பண்ணாமல் போனனால தான் அந்த பொண்ணு வெளியவே போயிருக்கா. அப்படி இருக்கிறப்போ மகேஸ்வரியை இவ்வளோ கீழ்த்தரமாக இவ்வளோ கீழே பார்த்து பேசுறது வந்து ரொம்ப தப்பு.